வணக்கம் வந்தனம், வெல்கம் டு தமிழ் அப்டேஸ் ப்ளஸ் யூடியூப் சேனல். மாமன்னன் படத்தோட ஃபுல் ஸ்டோரியை தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீர்த்தி சுரேஷ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. கீர்த்தி சுரேஷ் ஃப்ரீயாக எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணுறதுனால நம்ம எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஆட்கள் வரது இல்லையே அப்படின்னு நினச்சா, மற்ற எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லாம் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு நினச்சாங்க. கீர்த்தி சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி அந்த ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிரட்டுவாங்க. அதனால் கீர்த்தி சுரேஷ் அடிக்கடி பார்த்திங்கன்னா அவங்களோட பிளேஸை மாற்றிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க ஃப்ரீயாக எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறத நிறுத்தவே இல்லை. நம்ம ஹீரோவோட அப்பா பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏ, அதாவது நம்ம வடிவேல் சார் தான். நம்ம வடிவேல் சார் பார்த்திங்கன்னா ஒரு நல்லவர் அண்ட் எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறக்கூடிய கேரக்டர் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருக்குது. வடிவேலு சாரோட பையன்தான் உதயநிதி ஸ்டாலின், அதாவது நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். அவர் பார்த்திங்கன்னா அவரும் நல்லவர் அண்ட் அனிமல்ஸை ரொம்பவே பாதுகாக்கக்கூடிய நபர். அவர் சிலம்பம் சொல்லிக் கொடுக்குற இடத்துல பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷை ஃப்ரீயாக எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த பிளேஸை பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் கீர்த்தி சுரேஷுக்கு கொடுத்தாங்க. கீர்த்தி சுரேஷ் இப்போ பார்த்தீங்கன்னா சிலம்பம் கிளாஸில் ஃப்ரீயாக எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது கீர்த்தி சுரேஷை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு நினச்ச மற்ற எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லாம் ஆட்கள் அமைச்சு அந்த பிளேஸையே தரமட்டமாக்கினாங்க. அதனால் ஹீரோ சாருக்கும் அண்ட் ஹீரோயின் மேடத்துக்கும் பார்த்தீங்கன்னா கோவம் வந்து அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை அடித்து நொறுக்கினாங்க. நம்ம இப்போ வில்லனை பற்றி சொல்லையே ஆகணும். வில்லன் பார்த்தீங்கன்னா ஃபகட் ஃபாசில். அவர் பார்த்தீங்கன்னா சூப்பர்வே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த டிசிட்டோட செக்ரட்டரியாகவே இருந்திருப்பார். ஃபகட் ஃபாசிலோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரை யாராவது பிட்ரே பண்ணால் வெதர் இட் இஸ் அனிமல் ஆர் ஹியூமன்ஸ், அவங்கள கொன்றுவாங்க அண்ட் மற்றவங்கள யாருமே மதிக்க மாட்டார். ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் அவங்க டிஸ்ட்ரிக்டோட எம்எல்ஏனால் ஃபகத் ஃபாசில் வடிவேலு சாரை கூப்பிட்டு பேசினார். உதயநிதி ஸ்டாலின் சாரும் பார்த்தீங்கன்னா வடிவேலு சாரோட அக்கம்பனி பண்ணி இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க. ஃபகத் ஃபாசில், வடிவேலு சார் நீங்கள் நில்லுங்க, உதயநிதி சார் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொன்னார். அதை கேட்டு கடுப்பான உதயநிதி சார் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடிவேலு சார் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஃபகத் ஃபாட்டில் சார் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடிவேலு சார் உட்கார மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபகத் ஃபாசில் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் கட்சியிலேருந்து வெளியே வராரு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடக்குது. அதில் வடிவேலு சார் ஜெயிப்பாரா இல்லை ஃபகத் ஃபாசில் நிறுத்தின சார் ஜெயிப்பாரா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.